மாபெரும் நடிகர் ஓஜி மகேந்திரன் அவர்கள் 14/10/2007 ஆண்டு பெங்களூரில் நடந்த சிவாஜி ரசிகர்கள் நடத்திய நடிகர் திலகம் சிவாஜி பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு சிவாஜி அவர்களை பற்றி பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்த திரைப்படங்கள் தான் தமிழ் திரையில் உள்ள மற்ற நடிகர்கள் நடிகைகளுக்கு ஒரு அடையாள அட்டை. காதல் மன்னன் ஜெமினி கணேசனுக்கு எத்தனையோ வெற்றி படங்கள் அமைந்திருந்தாலும் அவரது நடிப்பு முழுமையாக வெளிப்பட்ட படங்கள் அவர் நடிகர் தளத்துடன் நடித்த பாவ மன்னிப்பு, பாசமலர், பார்த்தால் பசிதிரும், வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், பதிபக்தி, பெண்ணின் பெருமை போன்ற திரைப்படங்கள் தான். நகைச்சுவை நடிகர் நாகேஷிற்கு திருவிளையாடல், பாலையாவிற்கு ஒரு தில்லானா மோகனாம்பால், எம்ஆர் ராதாவிற்கு பாவ மன்னிப்பு, சாவித்திரிக்கு பாசமலர், நவராத்திரி, எஸ்எஸ் ராஜேந்திரனுக்கு பச்சை விளக்கு, ஆலயமணி, கை கொடுத்த தெய்வம், விஜயகுமாரிக்கு பார் மகளை பார், பச்சை விளக்கு, எம்ஆர்ஆர் வாசுவிற்கு பாரத விலாஸ், பத்மினிக்கு தங்க பதுமை, தில்லானா மோகனாம்பாள், ஸ்ரீகாந்துக்கு தங்க பதக்கம், சுமித்ராவுக்கு அண்ணன் ஒரு கோவில், எனக்கு ஒரு பரீட்சைக்கு நேரமாச்சு, இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் படத்தில் நடித்ததனால் நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய புகழ்பெற்று விளங்குகிறோம் என்று ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் 14/10/2007 ஆண்டு நடைபெற்ற பெங்களூரில் நடைபெற்ற சிவாஜி ரசிகர்கள் நடத்திய நடிகர் திலகம் சிவாஜி பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அந்த அளவிற்கு அனைத்து நடிகர்களையும் தன்னை போல் புகழ்பெற்று விளங்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு பல நடிகர்களை உருவாக்கிவிட்ட பெருமை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு உண்டு. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி.